சாத்தியம் கிடைச்சு போன வரைக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து மார்பகத்தை பெருசாக கூடிய ஜெல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இதில் மசாஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னடா மாம்பழம் எடுத்துருக்கானே பார்த்தா மாம்பழத்துக்கு மாம்பழத்தை ஏற்றான்னு கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் மாம்பழத்தை எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது பண்ணக்குள்ளே ப்ரா போடாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக ப்ரா போடக்கூடாது, ரொம்ப டைட்டாக போடணும். எந்த அளவுக்கு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகும். இந்த லோஷன் வந்து நம்ம சானிடைசர் மாதிரி இருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன், ஏன்னா பிரிச்சுட்டாக்க பிரிச்சுட்டா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அதனால பிரிக்கவே இல்லை. சும்மா எக்ஸாம்பிள்காண்டி நான் வந்து இதை காட்டுறேன். ஸோ எப்படி நீங்கள் மசாஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா, மார்பு தொட்டி வச்சுக்கிங்க. மார்பு தொட்டி வச்சிங்கன்னா பிச்சு கீழே வச்சுருது கிடையாது, மார்பம் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். இந்த வாரத்தில் இது மேலே இது கீழேன்னு வச்சுங்க, இப்படி வந்து தள்ளணும், கீழேருந்து மேலே வந்து இப்படி தள்ளுற மாதிரி மசாஜ் பண்ணணும் சரிங்களா. இந்த இடத்துல காம்பு இருக்கும், பிடிச்சி வந்து நசுக்கிறது கிடையாது, கொஞ்சம் கேப் விட்டுட்டு நல்லா அப்படி நல்லா அழகாக வந்து பொறுமையாக தள்ளணும். நம்ம கோழி குஞ்சிக்கு வருடுற மாதிரி அப்படியே வரணும், அப்படின்னா முயல் குட்டியை வருடம்ல அந்த மாதிரி வந்து வருடணும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 வாட்டி செய்யணும் சரிங்களா, 2 மார்பகத்தையும் 10 வாட்டி செய்யணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா இப்படி குவிக்கணும், இந்த பக்கம் வந்து சுற்றி வந்து இப்படி நல்லா அழுத்தி விடணும். ஓகே, இப்படி ஏற்றுற மாதிரி மேலே ஏற்றுற மாதிரி, இந்த பரோட்டா அடிப்பாங்களா அந்த மாதிரி, பரோட்டானா சுற்றி விட்டு சுற்றிட்டு அடிக்கலாம், இது வந்து சுத்த முடியாது. அதனால் வந்து இருக்கிற வரதே நம்ம சுற்றி சுற்றி அழுத்திக்க வேண்டியதான். ஓகே, நீங்கள் மட்டும் அழுத்து தான் சொன்னு சுற்றி ஒரே டே நசி உள்ளே இருக்க ஜெல்லை பிரிக்க வெளில எடுத்துறாதீங்க. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் அப்படியே லைட்டாக அழுத்தின மட்டும் போதும். மூணாவது விஷயம் என்னென்னா கிளாக் வைஸ், இப்போ கடிகாரம் முள்ளு சுற்று பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாக் வைஸில் வந்து நீங்கள் கொண்டு வரணும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இப்படி வரணும், அப்படியே வந்து இப்படி தடவணும், இப்படி தடவி இப்படி கொண்டு போகணும். இந்த மாதிரி 10 வாட்டி செய்யணும். அதேமாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி வந்து இப்படி போகணும், இப்படி ஒரு 10 வாட்டி, இப்படி ஒரு 10 வாட்டி சரிங்களா. இந்த நாலு இதையும் ஒரு நாளைக்கு 2 வாட்டி காலையிலையும் சாயந்தரமும் செஞ்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நிறைய ஜெல்லு யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறையா வந்து மெத்தடு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து நல்ல மெத்தடு, ப்ளஸ் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. என்ன பிரச்சனையும் இருக்குது, சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. இந்த அரிக்கிறதோ இல்லை வந்து வேறு எந்த மாதிரியான அலர்ஜி மாதிரி வர்றது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இது இருக்காது, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. இது யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி ரிசல்ட்டுன்னு சொல்லுங்கள். யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நம்ம ஸ்டோருடைய லிங்க்கே, நீங்கள் அதிலே ஆர்டர் பண்ணலாம். அதில் ஆர்டர் பண்ணிவிட்டு கூகுள் பேயில் வந்து எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னாக்கா, ஐ மீன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இல்லை கேஷ் ஆன் டெலிவரினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஷ் ஆன் டெலிவரினா டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது, அதே இது வந்து டெலிவரி ஆகும், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா. என்ன ஒரு பிரச்சனைனாக்கா நான் கேஷ் ஆன் டெலிவரி போட்டேன் திருப்பி நீங்கள் வாங்கிடணும், அப்படின்னா 100 ரூபா எனக்கு நக்கிட்டு போயிடும் சரிங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம தகவல் பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் கொஞ்சம் சிறுசாக இருக்கோ அவங்களுக்கு பெருசாக இருக்கிறது அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.